மோல்டுலாம் எதுவும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு 80s 90s கிட்ஸோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான 5 விதமான குச்சி ஐஸ் எப்படி செய்யலாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து முக்கியமாக 80s 90s கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குச்சி ஐஸ் டப்பா வந்து ஒரு சைக்கிளில் வந்து வச்சு கட்டிக்கிட்டு வருவாங்க. உடனே நம்ம ஒரு 25 பைசா நினைக்கிறேன், 25 பைசா 50 பைசா கொடுத்தாலே ஒரு ஐஸ் 2 ஐஸ் அந்த மாதிரி தருவாங்க, ஜாலியாக வாங்கி சாப்பிட்டுட்டு போவோம். ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த காலங்கள் உண்மையிலே இனிமையான காலங்கள் தான், மீண்டும் அது திரும்பி வராது நிச்சயமாக. அந்த அளவுக்கு சுவையான குச்சி ஐஸ் எப்படி இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு டுடே சமையல். முதல்ல அதற்கு 1/2 கப் சேமியா ஒரு பேனில் சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்துங்க. இந்த மாதிரி லைட்டாக நிறம் மாறி வரும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க. அடுத்ததாக அதே பேனில் 1/2 கப் ஜவ்வரிசி சேர்த்துக்குங்க. இதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் வறுத்திங்கன்னா கொஞ்சம் நிறம் மாறி லைட்டாக அப்படி பொறிஞ்சு வர்ற மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இதில் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க, நல்லா ஊறி இருக்கும். அதுக்குள்ளே நம்ம குச்சி ஐஸ்க்கு தேவையானதெல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். அதற்கு 1/2 கப் சர்க்கரையை வந்து நான் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வெள்ளச்சக்கரை பயன்படுத்த விருப்பம் இல்லை அப்படின்னா அதற்கு பதிலாக எங்கெல்லாம் நான் சர்க்கரை பொடி சேர்க்குறேனோ அந்த இடத்துல நீங்கள் தேன் பயன்படுத்திக்கலாம். அடுத்ததான் 1 கிளாஸ் நல்ல திக்கான பால், பசும்பால் பாக்கெட் பால் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். காய்ச்சிட்டு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததான் பழங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆரஞ்சு பழத்தை உள்ளே இருக்கக்கூடிய அந்த விதையை நீக்கிட்டு மேலே இருக்கும்ல அந்த தோல் லைட்டாக அதையும் எட்ட எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அடுத்ததாக தர்பூசணியில் இருக்கக்கூடிய விதைகளை நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக கருப்பு திராட்சை எடுத்திருக்கேன். கருப்பு திராட்சையில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் விதைகளை நின்று நீக்கிறதா இருந்தாலும் நீக்கிக்கலாம். நான் இன்றைக்கி நீக்கலை. அந்த கருப்பு திராட்சையில் இருக்கக்கூடிய விதை வந்து ரொம்ப சத்து, அதனால் சேர்த்துருக்கேன். ஆனால் விதைகளோடு சேர்த்து சாப்பிடும்போது லைட்டாக ஒரு நாக்கில் ஒரு சின்ன அரிப்புத்தன்மை, அதாவது உதட்டில் கொஞ்சம் கொடுக்கும். உங்களுக்கு அது பிடிக்கலைன்னா விதைகளை நீக்கிட்டோ இல்லைனா வந்து விதை இல்லாத திராட்சையோ நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்ததான் நல்ல பழுத்த மாம்பழம் வந்து ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல இப்போ எல்லாத்தையுமே நம்ம அரைக்க போகிறோம், தனித்தனியாக அரைச்சிக்க போகிறோம். ஒரு மிக்சி ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்க தர்பூசணி சேர்த்துக்குங்க. 2 ஸ்பூன் சர்க்கரை பவுடர், தண்ணியிலாம் எதுவும் சேர்க்காதீங்க, நல்லா நைஸாக அரைச்சிக்கங்க. அரைச்சி எடுத்ததை ஒரு சன்னியை பயன்படுத்தி வடிகட்டிக்குங்க. இப்போ தர்பூசணி ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. மோல்டெல்லாம் எதுவும் பயன்படுத்த போகிறது கிடையாது. 2 டம்ளர் எடுத்திருக்கேன், எண்ணெய் அந்த மாதிரிலாம் எதுவும் தடவாதீங்க, வெறும் டம்ளர், நல்ல ட்ரையான டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போ முதல்ல டம்ளரில் ஜவ்வரிசி சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. அடுத்ததான் சேமியா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ வடிகட்டி வச்சுருக்க ஜூஸை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும். அடுத்ததாக திராட்சை ஐஸ் செய்யறதுக்கு மிக்சி ஜாரில் திராட்சையை சேர்த்துக்குங்க. கூடவே சர்க்கரை 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு இனிப்பு சுவை கூடுதலாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்குங்க. இது வந்து மிதமான சுவையில் இருக்கும். இப்போ தண்ணியெலாம் எதுவும் சேர்க்காமல் இதையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கங்க. தேவைப்பட்ட 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்ததை இதே மாதிரி வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு அதே மாதிரி 2 டம்ளர் எடுத்துக்கங்க. ஜவ்வரிசி சேமியா சேர்த்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த திராட்சை ஜூஸ் சேர்த்துக்கலாம். இதுவும் ரெடியாக இருக்குது, அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம ஆரஞ்சு ஐஸ் செய்யறதுக்கு மிக்சி ஜாரில் ரெடி பண்ணி வச்சுருக்க ஆரஞ்சு பழத்தை சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் சர்க்கரை, தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி சேர்க்கலை, நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க. அதே மாதிரி சன்னியை வச்சு வடிகட்டிக்குங்க. அதே மாதிரி டம்ளரில் கொஞ்சமாக ஜவ்வரிசி கொஞ்சமாக சேமியா சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜூஸை அதில் ஊற்றிடலாம். இப்போ இதுவும் ரெடியாக இருக்குது, அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும். அடுத்து தான் நம்ம மாம்பழம் ஐஸ்கிரீம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதற்கு மிக்சி ஜாரில் ரெடி பண்ணி வச்சுருக்க மாம்பழத்தை சேர்த்துக்குங்க. கூடவே 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்குங்க. கொஞ்சம் மாம்பழம் புளிக்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்குங்க. கூடவே 1/2 டம்ளர் பால் சேர்க்குறேன். ஏன்னா மாம்பழம் அரைச்சினா அந்த பல்ப் மாதிரி திக்காக இருக்கும், அதனால் கொஞ்சம் பால் சேர்த்துக்குங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரிக்குன்னா இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்குங்க. இப்போ டம்ளரில் இது நேரடியாக சேர்த்துடலாம். நான் இதில் வந்து அந்த ஜவ்வரிசி இதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை, வெறும் மாம்பழம் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது ரெடியாக இருக்குது, இதுவும் அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும். அடுத்ததான் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச சேமியா பால் ஐஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதற்கு நம்ம டம்ளரில் ஆற வச்ச பால் எடுத்துருக்கோம்ல, அதில் 1/3 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்குங்க. இனிப்பு சுவை கூடுதலாக வேணும்னா இன்னும் 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. அந்த சர்க்கரை வந்து நல்லா கரையணும், பவுடர் தான் கரைஞ்சிரும். இப்போ டம்ளரில் ஜவ்வரிசி கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்குங்க. சேமியாவும் அந்த மாதிரி கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்குங்க. அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பால். இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ இது மேலே ஒரு அலுமினிய ஃபாயில் ஷீட் போட்டு நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். அலுமினிய ஃபாயில் ஷீட் இல்லைன்னா வீட்டில் வந்து பால் கவர் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அது கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். போட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கங்க. பால் கவர் போடுற மாதிரிங்கன்னா ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்குங்க, சரியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் கத்தியை பயன்படுத்தி ஒரு சின்னதாக ஒரு கீரல் போட்டுட்டு, இந்த மாதிரி வந்து ஐஸோட ஸ்டிக் வந்து கடைகளில் வந்து விற்கும், 10 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதெல்லாம் அப்படி நிற்க வச்சிடலாம், கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக நிற்க வச்சுக்கோங்க. எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி செய்துட்டு இது அப்படியே நம்ம 8-12 மணி நேரம் ஒரு நாள் முழுக்க
அப்படியே விட்டுட்டீங்கன்னா நல்லா வந்து ஃப்ரீஸ் ஆகி சூப்பராக செட் ஆகி வரும். ரொம்ப ஷார்ட் பீரியடில் எடுக்காதீங்க, அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் வந்து ஒரு 12 மணி நேரம் அப்படியே விட்டுட்டேன். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து பார்க்கலாம். அப்படியே மேலே அந்த இதை மட்டும் எட்டை எடுத்துட்டு தண்ணியில் லைட்டாக அப்படி வச்சுட்டு கையில் அப்படி லைட்டாக அப்படி தேய்ச்சிங்கன்னா அந்த கையில் இருக்கக்கூடிய சூடு லைட்டாக ஏறும்போது டீமோல்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எல்லா ஐஸுமே அந்த மாதிரி எடுத்து பார்க்கலாம். முதல்ல மாம்பழ ஐஸ், அடுத்ததாக பால் ஐஸ், திராட்சை ஐஸ், ஆரஞ்சு ஐஸ், தர்பூசணி ஐஸ். பார்க்கவே கலர்ஃபுல்லாக ஒன்று ஒன்றும் சூப்பராக இருக்குது. எல்லாமே நீங்கள் ஒரே டைமில் பண்ணணும்னு கிடையாது, ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்று செய்து சாப்பிடுங்க. வீட்டில் என்ன பழங்கள் இருக்கோ எல்லா பழங்களையுமே இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். நல்ல தொண்டைக்கு சில்லுன்னு இருக்கும், உடலுக்கு நல்ல குளிர்ச்சியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒன்றே ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.